டாக்டர் அன்பு கணபதியின் பேத்தி செல்வி பிரகன்யா அருண் அவர்கள் இரண்டு மூச்சு பயிற்சிகளை உலக யோகா தினத்தில் செய்து காண்பிக்கிறார்கள். முதற் பயிற்சி துருத்தி வாசி யோகம், பஸ்திரிகா. வயிறு சுருங்கும், மூச்சு மூக்கின் வழியாக தொண்டையில் அழுத்தத்தை கொடுத்து வெளியில் வரும். கவனியுங்கள். அடுத்து சிரவாசி யோகம் என்னும் கபால் பாதி பயிற்சியை செய்து காண்பிக்க இருக்கிறார்கள். அதை கவனியுங்கள். கொரோனா பெருந்தொற்று பாதித்திருக்கிற இந்த சமயத்தில் மிக முக்கியமான மூன்று மூச்சு பயிற்சிகள் ஆரோக்கியத்திற்கு துணை நிற்கும். முதற் பயிற்சி நாகவாசி யோகம். வயிறு உள்ளே சுருங்கும், தொண்டையில் சத்தத்தோடு மூக்கு வழியாக காற்று பாம்பு சீறுவதைப் போல வெளியில் வரும். அடுத்து வராகவாசி யோகம். வாயை வராகத்தைப் போல் வைத்துக்கொண்டு வயிற்றை சுருக்கி நாசியில் அழுத்தத்தோடு காற்றை வெளியில் விடுதல் வராகவாசி யோகம். அடுத்து மூன்றாவது நிலை பைரவவாசி யோகம். பைரவரை போல நாக்கை வெளியிலே நீட்டி வாய் வழியாக மூச்சை வெளியேற்ற வேண்டும். இரண்டு உள்ளங்கையையும் முட்டியின் மீது வைத்து அழுத்தி கொள்ள வேண்டும். மூச்சு வெளியேறுகிற போது வயிறு உள்ளே சுருங்க வேண்டும். பாருங்கள்.